ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மதுரம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட். மதுரம் இந்த திரைப்படம் வந்து சோனி லீவில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு மலையாள திரைப்படம். மதுரம் திரைப்படம் எந்த விஷயத்தை வந்து பேசு பொருளாக பேசுது, வாட் இஸ் த பேஸ் அப்படின்னா, கொச்சி மெடிக்கல் காலேஜில் நோயாளிகள்லாம் சேர்ந்துருக்காங்களே, நோயாளிகளை பார்த்துக்கிறதுக்கான அட்டெண்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு ஹாலில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய உணர்வு போராட்டங்கள், உறவு போராட்டங்கள், இதெல்லாம் தான் வந்து இதை தான் பேசு பொருளாக அந்த திரைப்படம் வந்து பேசுது. மதுரம் திரைப்படத்துடைய கதை என்ன, கொச்சின் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய நோயாளிகள் இருக்காங்க. அதில் வந்து ஜியோ ஜார்ஜ் வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து நோயாளியாக இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அங்கே வரார். அதாவது இந்த கதையே என்னென்னா, அந்த நோயாளிகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஹால் ஒன்று, பார்த்துக்கிற அட்டெண்டர் வந்து படுத்து தங்க தூங்குறதுக்கு எழுந்து போகிறதுக்குன்னு ஒரு ஹால் ஒன்று இருக்குது. அந்த ஹாலில் வந்து தங்குறவங்க ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பிரச்சனைன்றதான் வந்து பேசிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதேமாதிரி நோயாளியோடைய பிரச்சனை, இதெல்லாம் மிங்கிள் பண்ணி தான் அந்த கதை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஹாஸ்பிட்டலுடைய அந்த அட்டெண்டர் ஹால் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஜியோ ஜார்ஜ் வராரு. ஜோஜு ஜார்ஜ் வந்து அவங்களுடைய ஒய்ஃபு ஸ்ருதி ராமச்சந்திரன், அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, அவரை பார்த்துக்கிறதுக்காக அவர் வராரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அர்ஜுன் அசோகன், அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவர் வராரு. இந்திரன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று ஒரு விஷயத்துக்காக அங்கே வந்து அந்த ஒன்றா தங்குறப்ப அவங்க அந்த நோயாளிகளுடைய பிரச்சனை, இவங்க இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் எப்படி வந்து பில்ட் ஆகுது, முடிவு என்ன அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஓகே, இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜோஜு ஜார்ஜ் தான். அதாவது கப்பல் 6 மாதம், காடு 6 மாதம், நாடு 6 மாதம்ன்ற மாதிரி, கப்பல் 6 மாதம் இருக்கும்போது ஒரு மாதிரி தெளிவாகவும், இங்கே வந்து வேலை செய்யும்போது அந்த ஹோட்டலில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணும்பொழுது அவர் அந்த விஷயத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அந்த ஃப்ளாஷ்பேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப யூத்தாக ரொம்ப கலகலப்புன்னு இருந்துட்டு, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தப்பறம் அந்த மூடு மாறினதெல்லாம், பாடி லாங்குவேஜில் அந்த தளர்ந்த நட, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஜோஜு ஜார்ஜ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்ருதி ராமச்சந்திரன் வந்து பின்னிருக்காங்க. இந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் வர்றதும், அதாவது நிறைய இடத்துல நான் யோசிக்கிறது என்னென்னா, காதல் அப்படின்றது வந்து பல வருஷமாக இருந்து மேட்ரு பண்ணி வேர்த்து ஊற்றி புள்ள பெற்று ஃப்ளாட்டு வந்து செங்கல் போட்டுகிட்ட வாங்கி செட்டில் ஆகிறது மட்டும் காதல் கிடையாது, இது வந்து ஒரு அற்புதமான காதல். ஆக்சுவலி ஜோஜு ஜார்ஜ் அண்டு ஸ்ருதி ராமச்சந்திரனுடைய அந்த காதலை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற அந்த விதமும் சரி, அது ஒரு டிப்பில் டக்குன்னு வந்து அடுத்த இடத்துக்கு கடந்து போகிற விஷயமும் சரி, ஃபண்டாஸ்டிக்கு. அர்ஜுன் அசோகன் அண்டு நிக்கிலா விமல், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அதில் வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக இவர் வராரு. அவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஸோ அதை ரொம்ப நல்லாவே அவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அதே நேரத்தில் நிக்கிலா விமலும் வந்து அந்த என்ன சொல்கிறது, புருஷங்காரங்கிட்டேருந்து வரக்கூடிய அங்கீகாரத்துக்காக அந்த வெயிட் பண்ணுற அந்த இடங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்திரன் எப்போ பார்த்தாலும் 40 வருஷம் என்னுடைய காதல் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற அந்த விஷயம் பண்ணாலும் கூட படத்தில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதன் பிறகு அங்கே வந்து இருக்கிறவங்க வந்து சார்ஜ் போட்டுக்கிறது, அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களோட வந்து மிங்கிள் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கா. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த தங்குற ஹாலில் வந்து ஒரு பையன் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கக்கூடிய காதல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஈஷா விஜயன் ஜூன் ஒரு படத்தில் நடிச்சுப்பாங்க, அந்த படத்தை வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபிலிம். ஆக்சுவலி அந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ண அகமது கபீர் தான் இந்த திரைப்படத்தையும் வந்து இயக்கியிருக்கின்றார். ரொம்ப பொயட்டிக்கான காட்சிகள், சான்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அசோகன் அவர் வந்து மினி கூப்பர் அளவுக்கு வச்சிருக்கிற ஒரு உரம் தான், அங்கே அந்த மாதிரியான இடத்துல வந்து தங்குவாரா அப்படின்ற ஒரு சின்ன நெருடல் கேள்விகள் மட்டும்தான் அங்கே வந்து எழுந்திருக்கு. ஆனால் இதை வந்து செய்யலாம் அப்படின்றதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் பெட்டு வாடகை மட்டுமே வந்து 3000-5000-10000 வரலையும் போகிற விஷயம். அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை விட பெட்டு வாடகைக்கே நிறைய போயிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சைகளுக்கு, வெகுநாள் சிகிச்சைகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலி அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு இந்திய குடியுரி மகனாக இருந்தால் போதும், பிரஜையாக இருந்தால் போதும் உங்களை வந்து அவங்க சேர்த்துக்குவாங்க. முடியவே முடியலன்னு தான் உங்களை அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையும் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் வந்து அந்த மைனஸ் பாயிண்ட்டு கூட ப்ளஸ் பாயிண்ட்டாக போகலாம். அதை வந்து மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னாலும் கூட அதில் வந்து விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த அவங்க அர்ஜுன் அசோகன் அவருடைய வீடு, அந்த நிக்கிலா விமல் அவங்க இருக்கிற வீடு இருக்கு பாருங்க, வீடும் அந்த வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வீட்டில் வாழணுங்க, சரியான வீடு அது ஆக்சுவலி. ரைட்டு,
பொதுவாக வந்து கமல் சொல்கிற மாதிரி நம்மளுடைய அனுபவங்கள் இருந்தால் நம்ம வந்து எப்பயுமே வந்து உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா எங்கள் அம்மா காசு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க. எங்கள் பாட்டி காசு நோய் வந்து அதன் மூலமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து அந்த மாதிரி பெரிய அளவில் வந்து அதை பற்றி விழிப்புணர்வுலாம் அதிகம் இல்லாத ஒரு காரணத்தால் எங்கள் அம்மா வந்து காசு நோய்க்காக பறி கொடுத்தவன். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி இருக்கும்பொழுது கடலூர் டிபி ஹாஸ்பிட்டலுக்காக இங்கேருந்து இப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு அதன் பிறகு அங்கே இதே மாதிரி அட்டெண்டராக பார்த்துட்டு ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு சிநேகம் ஏற்பட்டுச்சு எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் சார்ஜ் எல்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு அந்த கடந்த கால நினைவுகள் வந்து அப்போ அந்த பொண்ணு கூட சிநேகமாக இருக்கும்பொழுது வெள்ளக்கரையிலேருந்து வர்ற பஸ்ஸில் வந்து நானும் அவ்வளோ ஏறி அப்போ தான் கடலூரில் கிருஷ்ணாலய தேட்டரில் தர்ம தேவதைன்ட்டு விஜயகாந்த் படம் அதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அந்த படம் தேட்டரில் தேட்டர் ஓப்பன் பண்ணி அந்த படம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து படம் பார்த்துட்டு போன கணங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த படம் இன்னும் வந்து ரொம்பவும் நெருக்கமாக மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக பிடிச்சிருந்தது, அதுவும் ஒரு காரணம். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னா, ஸ்ருதி ராமச்சந்திரன் அவங்க வந்து ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க விஜய் தேவரோட அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் தேவரோட சொல்லுவார் அதை மட்டும் கரெக்டாக பேசுகிறத மட்டும் தனியாக எடுத்து போடுங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆர்டிஸ்ட் பெரிய அளவில் வந்து சோபிக்கலாம் கூட இந்த படத்தில் அவங்கள ரொம்ப சிறப்பாக வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அவங்க போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப பொயட்டிக்காக இருந்தது. ஒருத்தவங்களாம் எப்படி வந்து ஒருத்தவங்க இவ்வளோ கொடுமைகளையும் பொறுத்துக்கிட்டு ஒருத்தவங்களால் இருக்க முடியும் அப்படின்றதுக்கு அந்த காதல் தான் வந்து அந்த பேஷன்ஸ் அதை கொடுக்கறது வந்து அந்த காதல் அப்படின்றது வந்து காட்சிகள் மூலமாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எல்லாத்தையும் விட ரொம்ப க்யூட்டான மூமெண்ட் என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கிட்டேருந்து பார்த்தனால தான் அதை சொல்ல முடியும். காலையில் அந்த ஓபி வாங்கிறதுக்கு காலையில் 7 மணிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பரபரப்பாகி 12-2 மணிக்கு வந்து அப்படியே கொஞ்சம் இதாகி 3-4 மணிக்கெலாம் ஒன்றுமே இல்லாமல் போய் 6 மணிக்கு மேலே அப்படியே வெறிச்சோடி போய்டும் அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ அதை வந்து காட்சிகளாகவும் சரி அதுக்கு வந்து கட் பண்ணி அதை வந்து விஷயங்களை சொன்னதாக இருக்கட்டும், அதேமாதிரி சமையல் விஷயங்களில் வந்து எடிட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஜாஃபர் எடுக்கியுடைய ஹோட்டலில் பிரியாணி ப்ரிப்பரேஷன் ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் அதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இங்கே எப்படிலாம் வந்து பார்சல் வாங்கிட்டு போவாங்கன்றதுக்கான அந்த எடிட்டிங் ஷாட்ஸ்லாம் வந்து மகேஷ் புவன் என்று வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார். வேறு லெவல் அது ஆக்சுவலி அந்த ஒர்க்கு. நிதின் ஸ்டானிஸ்லாவுடைய சினிமோடராஃபி படத்திற்கு பெரிய பெரிய பலம். ஏன்னா நிறைய ஷாட்டை வந்து அவங்க வந்து நம்ம வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக ரொம்ப நெருக்கமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் பயணிக்கிற மாதிரி, ஒரு ஹோட்டலில் பயணிக்கிற மாதிரி, ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அது கொடுக்குது. முக்கியமாக நிக்கிலா விமல் இருக்கிற அந்த வீடு பா வேறு லெவல் அது ஆக்சுவலி துரும்பாக இருக்கும் அந்த வீட்டை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபண்டாஸ்டிக். அது அகமது கபீர் இயக்கத்தில் இந்த படத்தில் மெல்லிய உணர்வுகள்லாம் ரொம்ப அழகாக வந்து என்ன சொல்கிறது செலுலாய்டில் வந்து செதுக்கின வகையில் இந்த படம் வந்து ஒரு சிறந்த மலையாள திரைப்படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.75 இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான மலையாள திரைப்படம்ன்றதை வந்து நான் பரிந்துரைக்கின்றேன். ஸோ சோனி லிவில் வந்து இது வந்து வித்து சப்டைட்டிலோடு இருக்குது, தமிழ் டப்பிங்கும் இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.